வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. திரைப்படங்கள்ல கதாநாயகிகள் சில நேரத்தை ரெண்டு கதாநாயகிகள் மூணு கதாநாயகிகள் இப்படி இருப்பாங்க. குறைந்தபட்சம் ரெண்டு கதாநாயகிகள் இருப்பாங்க. அந்த ரெண்டு கதாநாயகிகள் வந்து சேர்ந்து அந்த கதாநாயகனை காதலிக்கிற மாதிரி போட்டி வரும். இப்படி இருக்கும்போது முதல் தரமான கதாநாயகி ரெண்டாவது தரமான கதாநாயகின்னு வச்சிருப்பாங்க. செகண்ட் ஹீரோயின், ஃபர்ஸ்ட் ஹீரோயின். இதுல ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு நல்ல பாடல் அமையும், செகண்ட் ஹீரோயினுக்கு கொஞ்சம் சுமாரான பாடல் அமையும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு வந்து சுசீலா பாடுறாங்கன்னா செகண்ட் ஹீரோயினுக்கு எல்லாரையும் சேர்த்து பாடுவாங்க. சில நேரத்துல இந்த செகண்ட் ஹீரோயினுக்கு வாய்க்கப்பட்ட பாடல் இருக்கு இல்லையா, அது டாப் ஆயிடும், எதிர்பாராம பயங்கர ஹிட் ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னா, இசை நாயகன் எம் எஸ் சுசுனாரை பத்தி பேசியா, அவர் வந்து இசையமைக்கும்போது யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டார். அந்த கேரக்டர், அந்த ஃபீலு, அந்த கவிதை, என்ன சிச்சுவேஷன் அதுதான். எம்ஜிஆருக்கும் அள்ளி வழங்குவார், சிவாஜிக்கும் அள்ளி வழங்குவார், ஜிமினி கணேசனும் சரி, எஸ்எஸ்ஆரும் சரி, ஜெய்சங்கர் சரி, முத்துராமன், ரவிச்சந்திரன், சிவகுமார், இப்படி வரிசையில் பார்த்தா முகாமுத்து அவர்கள் நடித்த பூக்காரிங்கிற படத்துல வெண்ணிலாட நிர்மலா வந்து செகண்ட் ஹீரோயினா தான் வருவாங்க, முதல் ஹீரோயினா மஞ்சுளா இருப்பாங்க. ஆனா மஞ்சுளா அம்மாவுக்கு கிடைக்காத பாட்டு வெண்ணிலாட நிர்மலாவுக்கு அவர்களுக்கு கிடைச்சது. அதுதான் காதலின் பொன் வீதியில் காதலன் பண் பாடினானுங்கிற பாடல். சுசீலா அம்மாவும் பாடியிருப்பாங்க, அவங்க மஞ்சுளாவுக்கு பாடியிருப்பாங்க. வெண்ணிலாட நிர்மலாவுக்கு மட்டும் ஜானகி அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பார் எம் எஸ் சுசுனாரா. ஏன்னா பாடல் பிச்சுல இருக்குது, அவங்களுக்கு பிச்சு நல்லா வரும், டிஎம்எஸ் ஈக்குவலா பாடுவாங்க. அதனால டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் ஜானகி அம்மா அவர்களும் இணைந்து பாடிய பாடல் காதலின் பொன் வீதியில். பாடல் வந்து பஞ்ச அருணாசலம் எழுதியிருக்கார். இந்த பாடல் என்ன சிறப்புனா, ஒவ்வொரு முறை அந்த பல்லவி காதலின் பொன் வீதியில் வரும்போது வெவ்வேறு விதமான இம்ப்ரோவைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அது முழுக்க வந்து அந்த கிரெடிட் வந்து எம் எஸ் சுசுனான் அவர்கள் தான் போய் சேரும். அவர் தான் அப்படி சொல்லி கொடுப்பாரு. ஒவ்வொரு முறை அவரோட கற்பனா சக்தி குதிரை மாதிரி வந்துட்டு இருக்கும், அதை வாங்கி திருப்பி பாடுறது பாடகர்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். ஆனா அத்தனை விதமான கற்பனா சக்தியும் பதிவு பண்ணிட்டோம்னா கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கும், பேரானந்தமா இருக்கும். அதுக்கு உதாரணம் தான் இந்த காதலின் பொன் வீதியில். லிரிக் இப்படிதான் இருக்கும், காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான், பண்ணோடு அருகில் வந்தேன் நான், கண்ணோடு உறவு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி பெருசா இருக்கும். திருப்பி கதாநாயகன் பாடுற மாதிரி இருக்கும். காதலின் பொன் வீதியில் நான் ஒரு பண்பாடினேன், பண்ணோடு ஒருத்தி வந்தால், என் கண்ணோடு ஒருத்தி வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பல்லவி இருக்கும். அதுக்கப்புறம் சரணத்துல பார்த்தா ஜானகிமா தான் ஆரம்பிப்பாங்க. திருப்பார்கடலில் பொன் மேடையிட்டு நான் காத்திருப்பேன் உனக்காக, இனி தனிமை இல்லை, பகல் இரவும் இல்லை, இனி வாழ்ந்திருப்போம் இனிதாக அப்படின்னு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடுவாரு. இரு பொன் மலரில் ஒன்று என் மலராம், தேன் கொள்ள வந்தேன் மனம் போல, என் மனதிலே உன் நினைவுகளே, அதை அள்ளி வந்தேன் உனக்காக அப்படின்னு அந்த சரணம் முடியும். ரெண்டாவது சரணத்துல டிஎம்எஸ் அவர்கள் ஆரம்பிப்பாங்க. விழி ஓரங்களில் சில நேரங்களில் வரும் பாவங்களும் கவியாகும் அப்படிம்பாங்க. அதுக்கு ஜானகிமா சொல்லுவாங்க, அந்த கவிதைகளில் உள்ள பொருள் அறிந்து அதை சுவைப்பதுதான் கலையாகும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. திருப்பி அவரு, அந்த கலைகளிலும் பல புதுமை உண்டு, அதை பழகுவதே பேர் இன்பம் அப்படிம்பாங்க. இந்த வாசலிலே ஒரு காவல் இல்லை, இனி காலமெல்லாம் உன் சொந்தம் அப்படின்னு ஜானகிமா பாடுற மாதிரி பாடி முடிச்சிருப்பாங்க. இது ரெண்டாவது சரணத்துல வந்து கொஞ்சம் வந்து பஞ்ச அருணாசலம் அவர்கள் வந்து அந்தாதி மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த கவிதைன்னு உடனே கவிதையிலேருந்து ஆரம்பிப்பாரு, அந்த கலைன்னு முடிப்பாரு, அந்த கலைகளிலே நான் மறுபடியும் இவங்க ஆரம்பிப்பாங்க. அந்த அந்தாதி மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா கண்ணதாசன் அவர்கள் எழுதின வசந்த கால நதிகளிலே போகும் போல ஒரு ஃபுல் அந்தாதி அவர்கள் எழுத முடியல, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த பாடலுடைய வரிகள் பாடுறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இசையில எம் எஸ் சுசுனான் இந்த பாடலை கையாண்ட விதம் இருக்க, அவரோட மியூசிக்கை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எங்க எடுப்பார்னு தெரியாது, பிகினிங்ல அப்படியே வயல் தான் எடுப்பாரு, அப்படி போய் ரிப்பீட் வந்துட்டு இருக்கும். அப்படி வந்து பாடு அப்படியே எதிரொலிக்க மாதிரி இருக்கும், அப்படி போ ஒரு வயல் வரும். காதலின் பொன் வீதியில்
காதலன் பண் பாடினான் பண்ணோடு அருகில் வந்தேன் நான் கண்ணோடு உறவு கொண்டேன் காதலின் பொன் வீதியில் காதலன் பண் பாடினான் பண்ணோடு அருகில் வந்தேன் நான் கண்ணோடு உறவு கொண்டேன் அப்படின்னு ஜானகிமா சொல்லியிருப்பாங்க. உடனே டிஎம்எஸ் வந்து அவரு வேற மெட்ல, அது எப்படின்னா ஒரு சாங் வந்து ஒரு டியூன் எப்படி வருதுன்னா, இந்த திரிவேணி சங்கமம் சொல்லுவாங்கல்ல, இப்படி ஒரு நதி வரும் இப்படி ஒரு நதி வரும் அவங்களை சேர்ந்து ஒன்னா போகணும், அந்த மாதிரி டிஎம்எஸ் பாடுறதுக்கு வேற இடத்துல எடுப்பாரு எம்எஸ்வி. காதலில் பொன்மீதியில் நான் ஒரு பண்பாடினேன், காதலில் பொன்மீதியில் நான் ஒரு பண்பாடினே பண்ணோடு ஒருத்தி வந்தாள் என் கண்ணோடு ஒருத்தி வந்தாள் காதலின் பொன் வீதியில் நான் ஒரு பண்பாடினே கண்ணோடு ஒருத்தி வந்தாள் என் பண்ணோடு ஒருத்தி வந்தாள் அப்படி பாடிப்பார். எவ்வளவு வெரைட்டி பாருங்க, அந்த பல்லவியிலே ஜானகிமா பாடுற வெரைட்டி, அதுல ரெண்டு வெரைட்டி, அப்புறம் டிஎம்எஸ் வேற மாதிரி வந்து அந்த வெரைட்டி, அப்புறம் ஜானகிமா பாடின ஸ்டைல இவர் பாடுறது, அதுல சங்கதி வேற மாதிரி இருக்கும். நாலு விதமான விஷயம் ஃபர்ஸ்ட்லயே வந்துருது. அதுக்கப்புறம் வயலின்ல அப்படியே போவோம், உள் வேலைகள்லாம் இருக்கும், கவுண்டர் பாயிண்ட்லாம் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே பளிச்சுன்னு ஜானகி அம்மாவுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த ஹை பிச்சு, ஹை பிச்சு மற்ற பாடல்கள் இல்லாத ஹை பிச்சில், ஹை பிச்சிலையும் சங்கதி வேற கொடுப்பாங்க. ஒரு ஆணுக்கு இணையாக பாடக்கூடிய விஷயங்கள், ஒரு ஆணுக்கு இணையாக பாடக்கூடிய, அதை தாண்டி பாடக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. கேபி சுந்தராம்பாளுக்கு ஈக்குவலாக எந்த ஆணும் பாட முடியாது. கோவை கமலா அம்மாவோடைய ரேஞ்சும் அதிகம், ஆனா அவங்களுடைய குரல்லாம் என்ன ஆகும்னா ஒரு ஆண் குரல் மாதிரி இருக்கும், உஷாவுக்கு மாதிரி ஆண் குரல் மாதிரி இருக்கும். ஆனா ஆணுக்கு இணையாவும் பாடி அதே நேரத்துல இனிமையாவும் அந்த பெண்மை தன்மை குறையாமல் பாடுறது, அந்த விஷயம் வந்து எஸ் ஜானகி அம்மாவுக்கு ஒரு கைவந்த கலை. அது சொல்லியாகும் சரணத்துல ஜானகி அம்மா இப்படிதான் பாடியிருப்பாங்க. தீர்ப்பார்கடலில் பொல் மேடையிட்டு நான் காத்திருப்பேன் உனக்காக, திருப்பார்கடலில் பொன்மேடையிட்டு நான் காத்திருப்பேன் உனக்காக, இனி தனிமை இல்லை பகல் இரவும் இல்லை இனி நான் திருப்போம் இனிதாக, தண்டன் தன் தின் தன் 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 அப்படி ஒரு பீஜம் கொடுத்துவாரு. அப்புறம் டிஎம்எஸ் ஆரம்பிப்பாரு, இரு பொன்மலரில் ஒன்று எல் மலராம் தேள் கொள்ள வந்தேன் மனம் போல, என் மனதிலே உன் நினைவுகளே அதை அள்ளி வந்தேன் உனக்காக, காதலின் பொன் வீதியில் நான் ஒரு பண்பாடினேன் அப்படி பிடிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளூட்டு பீஸ் அழகா வரும், ஒரு பின்னிட்டு வாசிக்கிற மாதிரி ஒரு பீஜம் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வயலின் ஒரு பீஸ் வந்த பாடு மறுபடியும் டிஎம்எஸ் இப்ப ஆரம்பிப்பாரு. விழி ஓரங்களில் சில நேரங்களில் வரும் பாவங்களும் கவியாகும், அவங்க அந்த கவிதைகளில் உள்ள பொருள் அறிந்து அதை சுவைப்பதுதான் கலையாகும், தண்டன் அந்த பீஜம் வந்துடும் அந்த விற்பாடு மறுபடியும், அந்த கலைகளிலும் பல புதுமை உண்டு அதை பழகுவதே பேரில்பம், இந்த வாசலிலே ஒரு காவலில்லை இனி காலமெல்லாம் உன் சொந்தம், காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் அப்படி அந்த சங்கதியை கொடுத்து அவங்க பாடுவாங்க.
பன்னோடு அருகில் வந்தேன் அப்படி போவோம். இந்த பாடல்ல வந்து ஒவ்வொரு தரையும் இந்த காதலின் பொன் வீதியில் காதலின் பொன் வீதியில் வரும்போதுலாம் வெவ்வேறு வெரைட்டி, அது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் என்னென்ன மாதிரி வெரைட்டி கொடுத்தாலும் அந்தந்த மாதிரி வெரைட்டியை வாங்கி அவங்க பாடிப்பாங்க. ஒரு பாடல் வெற்றி அடையணும்னா அந்த பாடல் முடிஞ்ச பிறகு என்றில் வந்து ஒரு அம்மி ஒன்று வச்சிருப்பாரு, ஓ ரெண்டு தடவை வரும், அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டே போகும். அந்த எண்டில் உள்ள அந்த ஹம்மிங் முடிவு வரைக்கும் கேட்கணும்னு தோணும். அதுதான் ஒரு பாடலுடைய வெற்றி. ஒரு பாடலுடைய முழுமை அடைஞ்சதுன்னா அது ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நிறுத்தவே முடியாது, மனசு அப்படி இப்படி போகாது. அந்த லாஸ்ட் பீட் வரைக்கும் அதை கேட்டுட்டு தான் மனசு இந்தாண்ட வரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பாடல்களை அதிகமாக படைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். அவருடைய கிரியேட்டிவிட்டி, அவருடைய ஸ்பீடு, என்னென்ன மாதிரி கற்பனா சக்தி, அது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாத வேற யாருக்கா தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரிந்து திரை இசையில தமிழ் திரை இசையில எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் உச்சம். இப்ப காட்சிக்கு போகலாம். காட்சிக்கு போனா கதைப்படி மஞ்சுளா அவர்கள் வந்து அவங்க தான் பூக்காரி, கதையோட கதாநாயகி மஞ்சுளா தான். அவங்க வந்து கதாநாயகி பிரிஞ்சு இப்படி போற மாதிரியும் அந்த மலையிலேருந்து இறங்கி வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் வர்ற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பிகினிங்ல ஸ்லோ மோஷன்ல எடுத்திருப்பாங்க. மூக்காமுத்து அவர்கள் இப்படி வர்ற மாதிரியும் வெண்ணிராடை நிர்மலா வர்ற மாதிரியும் ஒரு ஆரஞ்சு சேரீ கட்டிட்டு வருவாங்க. காஸ்டியூம் சேஞ்ச் எல்லாம் கிடையாது, அழகா ஒரே காஸ்டியூம் தான். ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. இதுல மூக்காமுத்து அவர்களை பத்தி சொல்லணும். நிறைய இந்த பாலிடிக்ஸ் விஷயங்கள்ல வேற ஏதோ ஒரு கட்சி ரீதியா என்ன பண்றாங்க, சில கலைஞர்களை நம்ம ஒதுக்கிறோம். மனசாட்சிப்படி நடுநிலையோட ஒரு ரசிகனா இருந்து பார்க்கும்போது மூக்காமுத்து அவர்களுடைய பங்குங்கிறது சிறப்பானது. அதை எம்ஜிஆரே முதல் படத்துல பிள்ளைய பிள்ளையில பாராட்டி அவரோட ரோலக்ஸ் வாட்சியை கேட்டி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு போட்டியாக மூக்காமுத்து அவர்கள் உருவாக்கப்படுகிறார் என்கிற காரணத்தால் தான் என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் அவரை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் மூக்காமுத்து அவர்கள் வந்து அவருக்கு முன்னாடி சீனியர் நிறைய பேர் இருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி கருத்து, எம்ஜிஆர் சிவாஜி, எம்டி கணேசன், எஸ்எஸ்ஆர், அதுக்கப்புறம் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், சிவகுமார், இவங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் ஜூனியர் தான் மூக்காமுத்து. ஆனால் அவருடைய இந்த பாடல் காட்சிகள்லாம் அவர் நடிக்கிற விஷயம் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். சில இடத்துல வந்து அப்படி ஆக்ஷன் பண்ணும்போது சிவாஜி கணேசன் மாதிரி ஆக்ஷன் பண்ணுவார், அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அழகா வந்து எப்பயோ வந்திருக்க வேண்டியவர். அந்த குடிப்பழக்கத்துல அவர் வந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டார். இல்லைன்னா நடிகர்கள்ல சொந்த குரல்ல அந்த காலத்துல டிஆர் மகாலிங்கம் இவங்கெல்லாம் பாடின மாதிரி சொந்த குரல்ல பாடக்கூடிய வல்லமை படைத்தவர் மூக்காமுத்து அவர்கள். காரணம் அவருடைய தாய்மாமன் சேமல ஜெயராமன் அவர்கள். இது மட்டும் இல்லாம பாடிடலாம், பாடும் போதே ஹார்மோனியம் வாசிச்சுக்கிட்டே பாடக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவர். ஏறக்குறைய ஒரு இசையமைப்பாளருக்குள்ள திறமை வந்து மூக்காமுத்து அவர்களுக்கு இருந்தது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் ஹைட்டாகவும் நல்ல ஒரு முகவெட்டோடு இருந்தவர் மூக்காமுத்து அவர்கள். அவர் இந்த பாட்டில் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார். அதை சொல்லணும், கடைசியில் அந்த ஹம்மிங் முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வெண்ணிராடை நிர்மலா அவர்களும் அந்த மூக்காமுத்து அவர்களும் பாடின அந்த பாடலை கேளுங்க. இந்த பாடல் வெற்றிக்கு பஞ்ச அருணாசலம் பாடலை விதவிதமான வரைட்டியில் கொடுத்த எம் எஸ் விஸ்வநாதன். அது மட்டும் இல்ல, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் என்னதான் வெரைட்டியா இசையமைச்சிருந்தாலும் அதை முதல்ல ரசிக்க கத்துக்கணும். அதுல இந்த பாடலை கவனிச்சிங்கன்னா ஜானகி அம்மாவும் சரி ஆகட்டும், டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் ஆகட்டும், ரொம்ப ரசிச்சிருப்பாங்க அந்த பாட்டை. அந்த டியூனை ரசிச்சாதான் அதை உள் வாங்கி அப்படியே தன்னோட ஃபீல் அப்படியே கொட்டி பாடியிருப்பாங்க. இந்த அளவில் காதலின் பொன் வீதியில் என்கிற பாடலை பற்றி எனக்கு தெரிந்த நுணுக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்வு அடைகிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அரையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.